நமஸ்காரம், வணக்கம். இது 57th கிளாஸ். நாம் தியரியில் பதம் என்பதன் இரண்டாம் பகுதியை இன்று பார்க்கப் போகின்றோம். ஏற்கனவே பதம் என்பதை பார்த்து வருகின்றோம். இது இரண்டாம் பகுதி. பதத்தை பாடுவதற்கு முன் அது பாடப்பட்ட சூழ்நிலை, எந்த மனநிலையில் யார் யாரை நோக்கி பாடியது போன்ற செய்திகளை அறிந்து பாடுதல் அவசியம். சில பதங்கள் அனுபல்லவியில் ஆரம்பிக்கின்றது. பதம் முக்கியமாக நாட்டியத்திற்கே உரியது என்றாலும் இதன் அழகு, இதன் அமைக்கப்பட்டுள்ள ராகத்தின் வடிவத்தை முன்னிட்டும் இது இசை கச்சேரிகளின் இறுதியில் பாடப்பட்டு வருகின்றது. கீர்த்தனைகள் நேரடியாக இறைவனை புகழ்ந்து பாடப்பட்டவை. பதங்கள் மறைமுகமாக நாயக நாயகி உறவின் ஊமை மூலமாக இறைவனை புகழ்ந்து பாட இயற்றப்பட்டவை. தெலுங்கு பதங்கள் கிருஷ்ணனை நாயகனாகவும், தமிழ் பதங்கள் சுப்பிரமணியனை அதாவது முருகனை நாயகனாகவும் வைத்து பாடப்பட்டுள்ளன. தெலுங்கு பதங்களை இயற்றியுள்ளவர்களில் சிலர் சேத்ரங்கர், பரிமளரங்கர், பெரியதாசரி, கஸ்தூரி ரங்கர், சாரங்கபாணி, கணம் சீனையா, முவ்வாலூர் சபாபதி ஐயர், சோபனகிரிவாரு, கடவல்லிவாரு, இனகொண்டவாரு, வேணங்கிவாரு, மல்லிகார்ஜூனுடு, வீரபத்திர ஐயர், யுவரங்கர், ஆரணி திருவேங்கடப்பா போன்றவர் ஆவர். தமிழ் பதங்களை இயற்றியோர் முத்துத்தாண்டவர், மாரிமுத்தாபிள்ளை, அருணாச்சல கவிராயர், கோபாலகிருஷ்ண பாரதியார், பாப விநாச முதலியார், கணம் கிருஷ்ணய்யர், கவிக்குஞ்சர பாரதியார், வைத்தீஸ்வரன் கோவில் சுப்பிரமணிய ஐயர், மாம்பழ கவிராயர், கடிகை மூக்குப்புலவர், வேதநாயகம் பிள்ளை, ராமலிங்க சுவாமிகள், எட்டயாபுரம் நாராயணசாமி ஐயர், மதுரகவி போன்றவர்கள் தமிழ் பதங்களை இயற்றியவர்கள் ஆவர். பிராக்டிக்கலில் அலங்கார பாடம் 35 தாளங்களை வரிசையாக பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி 15வது தாளம் கண்டஜாதி. இன்றைக்கி கண்டஜாதி ஆரம்பிக்கிறோம். கண்டஜாதி துருவ தாளம். இதோட இன்னொரு பேர் பிரமாண தாளம். பிரமாண தாளம் இதோடைய அங்கம் என்ன? ஒரு லகு, ஒரு துருதம், இரண்டு லகுக்கள். கண்டஜாதின்றனால லகு அச்சர எண்ணிக்கை 5. அப்போது 5 + 2 + 5 + 5 = 17. 17 அச்சரம் இந்த தாளத்துக்கு. இந்த தாளத்தை மிருதங்க சொல்லில் சொல்லிக்கணும்னா எப்படி சொல்லலாம்? 5 2 5 5 சொல்கிறோம். இப்போ இந்த 5 தக்க தக்கிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் சங்கீதத்தில் அதிகமாக தாளக்காரவங்க இல்லாமல் மற்றவங்களும் அதிகமாக சொல்கிற ஒரு சொல்லு வந்து இந்த ததிங்கினத்தம்ன்றது. த தீங்கி ந தொம் 5. அதாவது இந்த கோர்வையெல்லாம் சொல்கிறாங்கல்ல கற்பனாசுரம் பாடும்போது கடைசியில் ததிங்கி நத்தம் ததிங்கி நத்தம் ததிங்கி நத்தம் அப்படின்னு. கரி சனி தரி சனி த பசா நீ தப்பம்மா கம பாதப்பா மா பாத நீ த பாத நீ சாரி கரி சனி தரி சனி தப்பா கம பாத நீ சா இப்படின்னு இதெல்லாம் பாடுறதெல்லாம் அஞ்சஞ்சா பாடுறாங்கல்ல அதுக்கெல்லாம் இந்த ததுங்கி நத்தம் 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 தா இதுதான் அதுக்கு சொல்லுவாங்க. ததுங்கி நத்தம்ன்ற வார்த்தை இந்த இடத்துல பூரா யூஸ் ஆகும். அதனால் இன்றைக்கி ததுங்கி நத்தம்ன்ற வார்த்தையை பார்ப்போம் இந்த சொல்ல. அதனால் இன்றைக்கி ததுங்கி நத்தம்ன்ற சொல்ல வச்சு இந்த பாடத்தை பார்ப்போம். முதல்ல 5 அப்புறம் 2 அப்புறம் 5 அப்புறம் 5 அதை எப்படி சொல்லிக்கலாம்? ததுங்கி நத்தம் தக்க ததுங்கி நத்தம் ததுங்கி நத்தம்னு சொல்லிக்கலாம். இது எப்படி தாளம் போடுறது இந்த 17 அச்சரத்தை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இதுக்கு சொற்கட்டு ததுங்கி நத்தத்தை வச்சு சொல்லணும்னா த தி கி ந தும் த க த தி கி ந தும் த தி கி ந தும் இப்படி சொல்லிக்கலாம். ததுங்கி நத்தம் தக்க ததுங்கி நத்தம் ததுங்கி நத்தம் அப்படின்னு தக்க தக்கிட்ட தக்க தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த சொல்லு
ரொம்ப முக்கியம். இந்த சங்கீத உலகத்தில் இந்த ததுங்கின தன்ற சொல், எல்லா சொற்களும் முக்கியம்தான். இது அதிகமாக அந்த ஒரு கோர்வைன்னு வரும்போது இந்த சொற்களை இதுலேயும் திசிர ததுங்கினத்தம், சதுசுர ததுங்கினத்தம், கண்ட ததுங்கினத்தம், மிசிர ததுங்கினத்தம், சங்கீர்ண ததுங்கினத்தம்னு இருக்குது. அதெல்லாம் போக போக பார்ப்போம். இப்போது முதல் காலம் ஒரு அச்சரத்திற்கு ஒரு சுரம் வீதம் ஹரிக்காம்போதியில் பாடுறேன், ரெண்டு சுருதி பேஸுக்கு பாடுறேன், அடுத்து ரெண்டு சுருதி மிடில் ஃபுட்டில் வாசிக்கிறேன். ச ரே க ம ப ம க ச ரே க ம க ச ரே க ம ப ரே க ம ப த ப ம ரே க ம ப ம ரே க ம ப த க ம ப த நி த ப க ம ப த ப க ம ப த நி ம ப த நி ச நி த ம ப த நி த ம ப த நி ச ச நி த ப ம ப த ச நி த ப த ச நி த ப ம நி த ப ம க ம ப நி த ப ம ப நி த ப ம க த ப ம க ரே க ம த ப ம க ம த ப ம க ரே ப ம க ரே ச ரே க ப ம க ரே க ப ம க ரே ச. இப்போ ஹரிக்காம்போதியில் ரிஷபத்துக்கும் தைவதத்துக்கும் கமகமாச்சம். ரீடியூஸ் ஈக்குவல் டு கரி கரி, தாட்டூ இஸ் ஈக்குவல் டு சாதா சாதா. ரீடூ கரி கரி ரீ, தாட்டூ இஸ் ஈக்குவல் டு சாதா சாதா. இப்போ எங்கெங்கெல்லாம் ரீ தா வருதோ இதை அப்ளை பண்ணி அப்படியே வாசிக்க போகிறோம். அடுத்தது 16வது தாளம், கண்டஜாதி மட்டிய தாளம். இதோட இன்னொரு பேர் உதய தாளம். உதய தாளம் இதோட அங்கம் ஒரு லகு, ஒரு துருதம், ஒரு லகு. கண்டஜாதின்றனால 5+2+5 இஸ் ஈக்குவல் டு 12, 12 அச்சரங்கள். 12 அச்சரம் எப்படி போடுறது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12.
இப்போ இதுக்கு ஒரு சொற்கோட்டு சொல்லணும்னா எப்படி சொல்லிக்கலாம், எத்தனை 5 + 2 + 5 இருக்குது. அப்போ 5க்கு என்ன சொல்லலாம், ஏற்கனவே இப்போ போன பாடத்தில் பார்த்தோம் 5க்கு ததுங்கினத்தம்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு. அப்போது ததுங்கினத்தம் தக்க ததுங்கினத்தம் 5 2 5 த தி கி ந தொம் தக்க த தி கி ந தொம் இதை சொல்லிக்கலாம். இப்போது 1வது காலம் ஒரு அச்சரத்திற்கு ஒரு சுரம் இதை பாடுறேன். சரிகமாக சரிகமாக மா பத நீத பத மா பத நீச சானித பத நீத சானித பாமா நீத பாமா பத ப நீத பாமாக த பாமாக மா பாமா தா பா மா கரி பா மா கரி க மா க பா மா கரி சா. இந்த 16வது தாளம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்லேருந்து 17லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். அவசியம் 3 காலங்கள் பாட வேண்டும், வாசிக்க வேண்டும். இந்த 4 ராகத்துலேயும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருக்கிற ஹரிகாம்போஜி, மாயாமாலவ கவலை, கரகரப்பிரியா, கல்யாணி, இந்த 4 ராகத்துலேயுமே நீங்கள் இதை வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இதோட அளவு உங்களுக்கு தெரியும், எந்த மாதிரி போகுது, எப்படி ஏற்றி இறக்கி இந்த சுரங்கள் பண்ணியிருக்காங்க இந்த தாளங்களுக்கு, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதோடு நம்ம இந்த மிருதங்க சொற்களும் சொல்லிட்டு வர்றதுனால நீங்கள் அந்த மிருதங்க சொற்களும் என்னென்ன சொற்கள் இருக்குன்றத கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. பின்னாடி உங்களுக்கு கோர்வை பண்ணும்போது கற்பனாசுரம் வாசிக்கும்போது உதவியாக இருக்கும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9842316247. இந்த ட்விட்டரியலோட முதல் வீடியோவிலிருந்து வரிசையாக உள்ள எல்லா வீடியோவும் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பார்த்த இந்த பாடங்களுடைய PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. வாழ்க சங்கீதம், வாழ்க வளமுடன்.